ரெண்டு கால்கள் வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை மருத்துவம் கொடுக்க போகலாம்? இல்லை இப்போ அவர் சொல்லுங்க, இப்போ ஏற்கனவே அமைச்சர் சொன்ன மாதிரி விக்னேஷ் நரேஷ் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஒருத்தருக்கு மேண்டிபுலர் ஃப்ராக்சர் இருக்குது. அது இல்லாமல் மூச்சிங்கிறவருக்கு வந்து இரண்டு கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் கால்கள் தனியாக வந்து வந்துட்டு அவர் வந்து ஷாக்கில் இருந்து கம்ப்ளீட்டாக இமீடியட்டாக ரிவைவ் பண்ணி இப்போ சிடி ஸ்கேன் பண்ணி அதை உயிர் காக்கும் நடவடிக்கையில் ஜிஹெச்சில் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. விஜய் மற்றும் யாசரும் பலத்து காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து அந்த இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க. தொடர் கண்காணிப்பில் மருத்துவ குழுக்கள் புறநோயாளிகளை ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிருக்காரு. ஒரு வதந்தி வந்து ஐந்தாவது நபர் இறந்ததாக சொல்கிறார், அது வந்து தவறான வதந்தின்னு இதுவரைக்கும் ரயில்வேலையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி இல்லை, இந்த கால்கள் மட்டும் தனியாக வந்ததை வச்சு அந்த மாதிரி வதந்தி வந்திருக்கலாம். இருப்பினும் நாங்கள் அந்த எல்லா சைட்லேயும் என்கொயரி பண்ணிருக்கோம். சார், இப்போ அவருக்கு எந்த மணி சிகிச்சை கொடுப்பேன்? கால் ஆக்சுவலாக இப்போ முதலமைச்சர் உடனடியாக அந்த டீம்ஸ் போட்டு, உங்களுக்கு தெரியும் ஜிஹெச்சில் ஆக்சிடென்ட் டாய் சென்டரில் வந்து அந்த 24/7 ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால வாஸ்குலர் சர்ஜன்ஸு, அதே மாதிரி நம்ம தீன் முகமது இஸ்மாயில் சார் தலைமையில் நம்மளோட ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு மறைக்கல் நிறுவனம் உடனடியாக அதை வந்து ரெசுசிட்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த ஸ்கேன் எடுத்து ஃபர்தர் டேமேஜ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ண, ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் டீம்ஸ் வந்து 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீன் டாக்டர் ஜெயந்தி தலைமையில் பேருந்து கட்டணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் டோட்டலி இப்போ 9 இன்சிடெண்ட்டில் தெளிவாக சொல்கிறாங்க, 10 பேர் பாதிக்கப்பட்டாங்க, 4 பேர் இறந்து, 3 பேரோட இது வந்து இங்கே ராயப்பேட்டாலையும், 1 வந்து சைதாப்பேட் ஜிஹெச்லேயும் இங்கே சிறிது நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணப்படும், 6 பேர் இன்ஜர்டில், ஒருத்தர் புறநோயாளியாக மாதவன் கிளம்பி போயிட்டார், ரிமைனிங் 5 பேரில் 2 பேர் விக்னேஷ் மற்றும் நரேஷ் 19-20 வயது இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, மூர்த்தி விஜய் மற்றும் யாசர் 3 பேர் ஜிஹெச்சில் இருக்காங்க. நம்ம ஸ்டான்லியை தயார் நிலையில் வைத்தால் கூட இந்த 2 மருத்துவமனையில் தான் தற்போது உள்நோயாளிகள் இருக்காங்க. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.